தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் மூன்று கட்ட போராட்டத்தை அறிவித்து அதில் முதற்கட்ட போராட்டமாக இன்று கருப்பு பட்டையணிந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஊராட்சி ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் பணிபுரிந்து வரும் நிலையில் திட்டப்பணிகளின் நாள் கணக்கில் மணிக்கணக்கில் நிறைவேற்றச் சொல்லி மாவட்ட நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்களை பணி விடுமுறை எடுப்பதற்காக தற்காலிக பணி நீக்கம் செய்வதும் குற்றச்சாட்டு குறிப்பானை வழங்குவது ஆய்வுகள் செய்வது என சரமாரியாக தாக்குதல் தொடுக்கப்பட்டு வருவதை நிறுத்திடக் கோரி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். தொடர்ந்து இரண்டாம் கட்ட போராட்டமாக முதல்வர் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு கோரிக்கை கடிதம் அனுப்புதல், மூன்றாம் கட்ட போராட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் வசந்தன், மாவட்ட பொருளாளர் செந்தில், மாவட்ட பொருளாளர் சுந்தரலிங்கம் உட்பட வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அவர் செய்யாத அதிகாரிகளுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.